டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். வடக்கில் எதிர்வரும் 23 தேதி இடம்பெறும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் அங்குள்ள மக்கள், குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் மத்தியில் ஆர்வமற்ற தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக இதுவரையில் 8 முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து நிலைமைகளை ஆராய்வதற்காக தேர்தல் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு பிரதி தேர்தல் ஆணையாளர் எம் முகமெட்டை அனுப்பி வைத்தார். அவர் யாழ் செயலகத்தில் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்றை நடத்தினார். இராணுவ அதிகாரிகளும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பின் போது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை யுத்தகால குற்றவாளியாக அறிவிக்குமாறு ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தை வலியுறுத்தி 10 லட்சம் பேரின் கையொப்பம் பெறும் இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆரம்பித்தது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடக்கி வைத்தனர். குற்றவாளி ராஜபக்சேவுக்கு அனைத்துலக நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க கோரி தமிழகம் எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் 10 லட்சம் பேரிடம் கையொப்பம் பெறுகிற ஒரு மாபெரும் இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஜனாதிபதி பாஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு இராணுவத்தினர் பக்கத்துணையாக விளங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சிரிய எதிரணியினர் கேட்டுள்ளனர். சிரிய இராணுவத்தினர் தாம் முற்றுகையிட்டிருக்கும் நகரங்கள், கிராமங்கள் இருந்து பின்வாங்கி ஆட்சியாளரிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என துருக்கியில் நடைபெற்ற சிரிய எதிரணியினரின் இன்றைய கூட்டத்தின் இறுதி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.